அமர் பிரசாத் ரெட்டி அவரின் கனெக்டிங் 140 கோடி மக்களின் இணைப்பு, அதான் புத்தகம். அமர் பிரசாத் ரெட்டி ஒன்று சொன்னார், நான் தான் அவரை கட்சியில் சேர்த்தேன் அப்படின்னு. நான் இன்னொரு பெரிய பிரச்சனையில் அவரை மாட்டி விட்டேன், மிகப்பெரிய பிரச்சனை, வெளியே வரவே முடியாத பிரச்சனை. அவர் கல்யாணத்தை நான் தான் நடத்தி வச்சேன். ஆந்திராவில் சூலூர் என்ற இடத்திற்கு, சூலூர்பேட்டையில் சென்று அவர் செங்காளம்மன் கோயிலுக்கு போய், அது திருவள்ளூர் மாவட்டத்தை சார்ந்த பாஸ்கர், லோகநாதன் போன்றவர்கள்லாம் என் கூட வந்திருந்தாங்க. ஆக அதனால தான் சொல்கிறேன், ஒரு பெரிய பிரச்சனையில் வெளியே வர முடியாத பிரச்சனையில் மாட்டி விட்டதும் நான் தான். ஏன்னா நீங்கள் எவ்வளவோ பிரச்சனையில் மாட்டியிருக்கீங்கன்னு பல பேர் சொல்கிறாங்க, அதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை, இதுதான் பெரிய பிரச்சனை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சுறுசுறுப்பான தம்பி. இங்கே அவர் சொன்னதை போல ஒரு நல்ல ஒரு நல்ல நிகழ்ச்சி நடத்தினார். அதை பார்த்து விட்டு இப்படிப்பட்ட இளைஞர்களெல்லாம் கட்சியில் சேர வேண்டும் என்று சேர்த்து, அது மட்டும் இல்லை ஜல்லிக்கட்டிலும் அவரை சிறப்பாக பணியாற்றினார். ஜல்லிக்கட்டிற்காக இன்னைக்கு ஜல்லிக்கட்டீர் நாங்கள் தான் கொண்டு வந்தோன்னு பல பேர் கிளைம் பண்ணாலும், பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுத்த அந்த முயற்சியினால் ஒரே நேரத்தில் 4 அமைச்சர்களிடம் கையெழுத்து வாங்கி மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடந்தே ஆக வேண்டும் என்று முயற்சி செய்ததால் தான் ஜல்லிக்கட்டு நடந்தது. இது தனிப்பட்ட முறையில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அதற்கான முயற்சியை மேற்கொண்டால் கொண்டார்கள். அதற்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி முயற்சியை மேற்கொண்டது, அதற்கு பல பேர் ஒத்துழைப்பு நல்கினார்கள். அதில் அமர் பிரசாத் ரெட்டியும் அந்த நேரத்தில் ஜல்லிக்கட்டை சார்ந்தவர்கள் எல்லாம் இணைக்கும் ஒரு பணியை செய்து, ஒரே நேரத்தில் ஜல்லிக்கட்டு வேண்டும் என்று சொன்னவர்கள் ஒரு 50 பேரை ஒரே நேரத்தில் நாங்கள் விமானத்தில் அழைத்து சென்று அங்கே கோரிக்கை வைத்து, ஒரே நாளில் 4 அமைச்சர்களிடம் அனுமதி பெற்று மரியாதைக்குரிய பாரத பிரதமரிடம் அந்த கோப்பு போய் அன்றே அனுமதி வாங்கி கொடுத்தோம். ஆக எப்பொழுதுமே நாம் ஒன்று செய்வோம், ஆனால் பாராட்டு வாங்கி கொள்வது வேறுவர்களாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த மாநிலத்திலும் நடந்து கொண்டு இருக்கிறது. இல்லை, சொல்கிறதுக்கு முன்னால் இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னால் தம்பி அண்ணாமலை எனக்கு கொஞ்சம் ஒரு ஸ்வீட் கொடுத்தார். அது என்ன ஸ்வீட்னா அல்வா. அல்வா கொடுத்தார். ஆனால் அது நேர்மறையான அல்வா தான், ராகுல் காந்தி சொல்கிற மாதிரி அல்வா கிடையாது. எல்லாம் உழைப்பாளியர்கள் கிண்டி அல்வா தான். ஆக பட்ஜெட்டுக்கு முன்னாலேயும் அப்படிதான் அல்வா கிண்டப்படுகிறது. நாம இப்ப கிண்ட பண்ணல, இதே அல்வாவை காங்கிரஸ்காரங்களும் கிண்டாங்க. ஆனா ஏதோ பிஜேபியில கிண்ண மாதிரியும், அதுல 20 பேர்ல தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள்லாம் இல்லை அப்படின்னு இன்னொரு அல்வாவை அவர் கிண்டி இருக்கார். ஆனா நாங்க அல்வா சாப்பிட்டுட்டு இது இனிப்புக்கான ஒரு குறியீடு என்பதை நாங்கள் எடுத்துக்கொண்டு, அது மட்டும் இல்லை இன்னைக்கு வந்து ஒரு அல்வா என்பது ஒரு இனிப்பின் குறியீடு என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ளாமல், ராகுல் காந்தி போன்றவர்கள் எதுலதான் பாலிடிக்ஸ் பண்ணணும் இல்லாம அல்வாலையும் அரசியல் செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது எந்த அளவிற்கு அவர்கள் தரம் தாழ்ந்து இறங்கி கொண்டு இருக்கிறார்கள். ஆக அவர்களை எதிர்கொள்ளும் உயர்ந்த மனிதராக மோடி அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை தான் அமர் பிரசாத் ரெட்டி எடுத்து சொல்லி இருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.